வணக்கம். தமிழ் உயிர் எழுத்துக்கள் எவ்வாறு எழுதுவது? ஹவு டு ரைட் தமிழ் வவல்ஸ். அதில் முதல் எழுத்து ஆ. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல தெரியும், ஆ ஆ இ அவு வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல தெரியும். எழுத தெரியாத குழந்தைங்களுக்கு அது எப்படி எழுதணுங்கிறத மேம் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் முதல் எழுத்து ஆ. இந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து ஒரு இரண்டு எழுத்துக்களை தவிர மீதி எல்லா எழுத்துக்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வட்டத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும், சரிங்களா? இதில் முதல் எழுத்து ஆ நம்ம எப்படி எழுத போகிறோன்னா, ரைட் ஸ்மால் ஓ, ரைட் ஸ்மால் ஓ அண்டர் கர்வ், ஸ்மால் ஓ அண்டர் கர்வ், எக்ஸ்டெண்ட் லைக் திஸ் அண்ட் டர்ன் இட். பாருங்க, ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? ஸ்மால் ஓ அண்டர் கர்வ், extend like this and turn it, then you write one. Pardon, this is a small o and the curve, the curve extend like this, turn it, then write one. This is a. Pardon ma'am, marupadi eludren parunga. This is a. Pardon ma'am, marupadi eludren parunga. See how I am writing. This is A. This is A. Understand? Easy ah ungalku? Right. The next letter is A. Next letter is A. 90% just like A. A mariye da irukum. Ana adula chinna oru curve undu neenga poda poringa extra. Paarunga, yerkaneve nama already A paathutom. Small o and a curve, small o and a curve, extend like this. You should write one also for a letter. You should write one also. Parunga a eluthitom namma, adhe mari a podrom. From this bottom of this line, from this bottom of this line, a curve like this. End it with small o. பாருங்க, ஈஸியாக இருக்கா? பாருங்க பாருங்க, யூ ரைட்டிங் ஜஸ்ட் லைக் ஆ. போட்டுட்டு ஃப்ரம் திஸ் பாட்டம் ஆஃப் திஸ் லைன் எ கர்வ் லைக் திஸ், எண்ட் இட் வித் ஸ்மால் ஓ. பாருங்க, ஆ சொல்லுங்க எல்லாரும், ஆ. ஈஸியாக இருக்கா? பாருங்க, இது வந்து ஆ. Okay, next letter is, already we have seen A, A பார்த்துட்டோம். இந்த மூன்றாவது எழுத்து என்னது? E. மூன்றாவது எழுத்து என்னது? E. E also 80% just like A. ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். பாருங்கள் அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. பாருங்க, ஸ்மால் ஓ, ஸ்மால் ஓ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்மால் ஓவை அடிப்படையாக கொண்டு தான் அதிகபட்சமான எழுத்துக்கள் நமக்கு வரப்போகுது. பாருங்க, ஸ்மால் ஓ அண்ட் அ கர்வ் ஜஸ்ட் லைக் யூ ரைட்டிங் ஆ. பிரிங் தி பிரிங் இட் அவுட். பாருங்க, இப்போ நம்ம ஆ போட்டுட்டோம். யூ ஷுட் நாட் ரைட் ஒன் ஃபார் ரைட்டிங் ஈ லெட்டர். நீங்கள் ஆ போட்ட மாதிரியே போடுங்க. பிரிங் இட் அவுட், பிரிங் இட் டவுன். You should write cut in this place. பாருங்க, இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கட். பாருங்க, ஈஸியாக இருக்கா? பாருங்க, ரைட் மேம் மறுபடியும் எழுதுறேன். சி ஹவ் ஐ எம் ரைட்டிங். பாருங்க, ஒரு ஸ்மால் ஓ அண்ட் அ கர்வ், டர்ன் லைக் திஸ், பிரிங் இட் டவுன், தென் ஹியர் கட் இட் இன் த மிடில். பாருங்க, ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? ஓகே, பாருங்க, சி ஹவ் ஐம் ரைட்டிங். பாருங்க, பிரிங் இட் அவுட், பிரிங் திஸ் லைன் டு திஸ் எண்ட் லைன். என்ன கிடைச்சிருச்சு நமக்கு? இ கிடைச்சிருச்சா? பாருங்க மா, மறுபடி போடுற பாருங்க. பாருங்க, ரைட் டவுன், பிரிங் இட் டவுன், கட் இட் இன் த மிடில், பிரிங் திஸ் லைன் டு திஸ் எண்ட் லைன்.
என்ன கிடைச்சிருச்சு நமக்கு? இ கிடைச்சிருச்சா? பாருங்க, சோ மெனி சில்ட்ரன் உங்களுக்கு இந்த இ எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி இ எழுதுவாங்கன்னா, ரொம்ப அழகாக வந்து போட்டுருவாங்க, இப்படி வந்து ரவுண்டு போட்டுருவாங்க. பட் தே வாண்ட் எக்ஸ்டெண்ட் இட், என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இப்படி போட்டுருவாங்க. திஸ் இஸ் ராங், என்ன பண்ணணும், வாட் இஸ் த மிஸ்டேக் ஹியர்? பாருங்க, ஒரு சின்ன ரவுண்டு போடுறோம், போட்டுட்டு திஸ் பிளேன் ஷுட் பி எக்ஸ்டெண்ட் லைக் திஸ், தென் ஒன்லி யூ கேன் கட் இட் ஹியர். ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? இதுதான் இ, இது வந்து இ, இப்படி தான் இ எழுதுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணாதனால அவங்க என்ன ஆகுனா இந்த மாதிரி ராங் வேல வரும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்கணும்னா, இந்த மாதிரி இப்படி எழுதுனாங்கன்னா இ வில் பிகம் ராங் வே. அப்போ என்ன பண்ணணும், இ போடுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு இந்த பிளேஸை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக அந்த இடத்துல கட் பண்ணி போடுவோம். பாருங்கள் மேம், உங்களுக்கு திருப்பியும் உங்களுக்கு இ போடுறதுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அதனால் மேம் வந்து மறுபடியும் இ போடுறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், ஸ்மால் ஓ அண்ட் கர்வ் ஜஸ்ட் லைக் ஆ யூ ரைட்டிங். பாருங்கள், இப்படி கொண்டு வாங்க. யூ ஷுட் நாட் ரைட் ஒன், பிகாஸ் ஃபார் இ ரைட்டிங் லெட்டர் நீங்கள் வந்து இந்த இடத்துல போடக்கூடாது. From this point, bring it down, then here, cut it in the place, bring it out, bring this line to the end line. உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு? E, this is E. சொல்லுங்க, என்ன கிடச்சிருச்சு உங்களுக்கு? This is E. ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? This is E. See, my hand, how it goes? E. ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் லெட்டர் என்ன கிடைக்க போகுது நமக்கு? நெக்ஸ்ட் லெட்டர் என்ன நம்ம பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் லெட்டர் இஸ் இ. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இ தான் உங்களுக்கு. வி ஹாவ் ஆல்ரெடி சீன் ஆ ஆ இ. த நெக்ஸ்ட் லெட்டர் இஸ் இ. பாருங்கள், ரொம்ப ஈஸி. ரைட் ஒன், ரைட் ஒன், தென் Draw a horizontal line like this. Easier ka? Draw horizontal line like this. Leave some space here. Paarunga adu konja gap potittu draw one more one. Paarunga easier ka? These two ones should be in equal size. Paarunga rendu enna irukanum? Equal a irukanum. Sila kulandhinga enna poduvaanga? Ipdi pottu onna ipdi poduvaanga. Idhu mari poda koodadhu. This is wrong. Seringla? Appo equal a irukanum. Paarunga ma'am marpadi porren. 1 and then horizontal line, leave some space here, draw one more line, two dots, one dot inside, one dot outside. This is E, this is E. Easier இருக்கா பாருங்க? This is E. Okay, next letter is என்ன பார்த்திருக்கோம் சொல்லுங்க? A, A, E, E. Next letter என்ன பார்க்க போறோம் சொல்லுங்க? Next letter ஊ. நெக்ஸ்ட் லெட்டர் என்ன பார்க்க போகிறோம்? ஊ. ஊ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப அழகான லெட்டரும் கூட, சரிங்களா? இப்போ ஊ பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஒரு ஸ்மால் ஓ, ஸ்மால் ஓ. பாருங்கள், ஸ்மால் ஓ அண்ட் அ கர்வ், ரைட், ஸ்மால் ஒன், ரைட், ஸ்மால் ஒன். பாருங்கள், ஸ்மால் ஓ அண்ட் அ கர்வ், ரைட், ஸ்மால் ஒன், ஸ்மால் ஓ அண்ட் அ கர்வ், small one, draw horizontal line like this. Easy இருக்க பாருங்க, என்ன கிடைச்சிருச்சு உங்களுக்கு? ஊ கிடைச்சிருச்சு. ஸ்மால் ஓ அண்ட் அ கர்வ் அண்ட் ரைட் ஒன் அண்ட் ஹரிசாண்டல் லைன் லைக் திஸ், திஸ் இஸ் ஊ. சொல்லுங்க, திஸ் இஸ் ஊ. ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? திஸ் இஸ் ஊ. ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாமா இப்போ? நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? ஊ கெடுத்து த சேம் வே. ஊ வந்து உங்களுக்கு சேம் வே தான், அதே போல் நீங்கள் ஒரு போட போகிறீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு அட்டாச்மெண்ட் நம்ம வந்து போட போகிறோம். பாருங்கள், ஒரு ஸ்மால் ஓ, ஸ்மால் ஓ அண்ட் அ கர்வ், ஜஸ்ட் லைக் ஊ யூ ரைட்டிங். போட்டிங்களா? இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு மேம் சொல்லித்தரேன். நான் பாருங்கள் இப்போது நீங்கள் வந்து நான் உங்களுக்கு மேம் வந்து மறுபடியும் சொல்லித்தரேன். உயிரெழுத்துக்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இது மாதிரி ஒரு தமிழ் எழுத்து நம்ம பார்க்க போகிறோம், அது நான் உயிர்மை எழுத்து.
எழுத்துக்கள் வரும்பொழுது உங்களுக்கு நான் மேம் சொல்லித்தரேன், சரிங்களா? இந்த 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 இது இந்த எழுத்து வந்து தமிழில் லான்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த லாவை நம்ம இங்கே போட போகிறோம். பாருங்கள் எப்படி போடுற, பாருங்க மேம் எப்படி போடுற, பாருங்க. ஒரு ஸ்மால் ஓ அண்ட் க, ஒரே ஒரு ஹரிசான்டல் லைன் போடுங்க. ஹரிசான்டல் லைன் லைக் திஸ், லீவ் சம் ஸ்பேஸ் ஹியர், கொஞ்சமாக கேப் போட்டுட்டு ரைட் ஒன். பாருங்க இந்த லா வந்து இதுக்கு மேலே வந்துருச்சா? பட் இங்கே வரும்பொழுது இதுக்கு பேர் ஊ அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பாருங்க, ஜஸ்ட் லைக் ஊ இ ரைட்டிங், அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், இந்த லா போடுற ஒரு கர்வ், ஒரு ஹரிசான்டல் லைன் லைக் திஸ், லீவ் சம் ஸ்பேஸ், ரைட் ஒன். திஸ் லெட்டர் லா இருக்கு இல்லையா, ஷுட் பி சிட் ஆன் திஸ் பிளேஸ், இதில் வந்து டச் பண்ணணும். இது போய் அந்த லா வந்து இந்த இந்த இருக்க முடிய ஊ மேலே உக்கார போகுது. இதுதான் உங்களுக்கு ஊன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பாருங்கள் நான் ஊ போடுற மாதிரி தான் போட்டுறேன், மேலே ஒரு எழுத்து லா போடுறேன், போட்டேன்னா இது வந்து ஊவாக மாறிடுச்சு. ஈஸியாக இருக்கா பாருங்கள், எப்படி மேம் எழுதுறேன் பாருங்கள், ஊ. ஈஸியாக இருக்கா? ரைட், சரியா? நெக்ஸ்ட் லெட்டர் என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருக்கோம், வி ஹாவ் ஆல்ரெடி சீன் ஆ நெக்ஸ்ட் லெட்டர் எப்படி உங்களுக்கு இ வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததோ அதே போல் தான் உங்களுக்கு ஏ ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ரவுண்டு போட்டுட்ருக்கோம் இல்லையா, பட் அந்த ரவுண்டுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், கொஞ்சம் அந்த ரவுண்டை கொஞ்சம் ஓவலாக போடுறோம். பாருங்கள் ஓவலாக போடுறோம், முன்னாடி ரவுண்டு போட்டோம், இப்போ கொஞ்சம் ஓவலாக போடுறோம் நம்ம. பாருங்கள் இப்படி ஓவல் போடுறோம், ரைட் ஓ, அதுக்கப்புறம் ஹரிசான்டல் லைன் லைக் திஸ் போட்டோமா, அப்புறம் பாருங்கள் ஓவல் ஹரிசான்டல் லைன் லைக் திஸ், லீவ் சம் கேப், கொஞ்சம் கேப் போடுங்க இந்த இடத்துல, விட்டுட்டு ஒரு ரைட் ஒன். பாருங்கள் தீஸ் ஷுட் பி இன் ஈக்குவல், உங்களுக்கு பார்த்திங்களா இது இதுவும் ஈக்குவலாக இருக்கணும், அதுதான் ஏ. என்ன வந்திருக்கு பாருங்கள் இப்போ நமக்கு ஏ. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய குழந்தைங்க இதை வந்து இப்படி போடுவாங்க, இப்படி போடக்கூடாது, திஸ் இஸ் ராங், என்ன பண்ணணும், இதுவும் இதுவும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஷுட் பி இன் ஈக்குவல். பாருங்கள் மேம் மறுபடியும் போடுறேன் பாருங்கள், ஏ. ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? பாருங்கள் ஒரு ஓவல் போடுறீங்க, அதுக்கு மேலே ஒரு ஹரிசான்டல் போடுறீங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஒன் போடுறீங்க. ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? இந்த நெக்ஸ்ட் லெட்டர் இஸ் ஏ, நெக்ஸ்ட் லெட்டர் இஸ் ஏ, சேம் வே தான் உங்களுக்கு, ஏ போடுற மாதிரியே தான். பட் அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்லாண்டிங் லைனை சேர்க்க போகிறோம் நம்ம. பாருங்கள் அதே போல் போடுங்க, ஜஸ்ட் லைக் யூ ரைட்டிங் ஏ, நம்ம ஆல்ரெடி ஏ போட்டு பழகிட்டோம், இப்போ நம்ம அதே போடுறோம். ஃபார் ஏ லெட்டர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் யூ ரைட் ஸ்லாண்டிங் லைன் லைக் திஸ், என்ன கிடச்சிருச்சு பாருங்கள், நமக்கு ஏ கிடச்சிருச்சா பாருங்கள், அழகாக போட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் நம்ம கொடுக்குறோம். பாருங்கள் ஈஸியாக இருக்கா, பாருங்கள் அழகாக இது போடலாம், ஏ கிடச்சிருச்சா நமக்கு? ஈஸியாக இருக்கா மேம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன்னா, எல்லோரும் அழகாக போட்டு பழகுவீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் இஸ் ஐ, என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆ ஆ ஏ, நெக்ஸ்ட் லெட்டர் என்ன பார்க்க போகிறோம், ஐ. ஐ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான லெட்டர், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படி ஈஸியாக போடுறதுன்னு சொல்லியிருக்கேன், நிறைய குழந்தைங்களுக்கு ஐ பார்க்கும்போது எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறேன், பட் ஐ ரொம்ப ஈஸி. பாருங்கள் மேம் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள், ஒரு கர்வ், ஒரு சின்ன ஓ போட்டுட்டு ஒரு கர்வ். பாருங்கள் இது தமிழ் எழுத்துக்களில் வரும், இது ஒத்த கொம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மேம் உங்களுக்கு மறுபடியும் சொல்லித்தரேன் நான். அந்த கர்வ் போடுறீங்க, போட்டுட்டிங்களா, இப்போ கர்வ் போட்டுட்டு ரைட் ஒன் மோர் கர்வ், ரைட் ஒன் மோர் கர்வ். பாருங்கள் வந்துருச்சா, இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு கர்வ், ஒன் மோர் கர்வ், ஷுட் பிரிங் இட் லைக் திஸ். பாருங்கள் இப்படி இப்படி அழகாக கொண்டு வாங்க, பாருங்கள் செகண்ட் கர்வ்லேருந்து ஷுட் பிரிங் இட் லைக் திஸ், அழகாக இருக்கா உங்களுக்கு? பாருங்கள் ஈஸியாக வந்துருச்சா, ரைட் மேம் மறுபடியும் போடுறேன் பாருங்கள், ஒரு சின்ன ஓ போடுங்க, ஒரு கர்வ் போடுங்க, இந்த செகண்ட் கர்வ் போடுங்க, ஷுட் பிரிங் இட் லைக் திஸ், ஃப்ரம் ஹியர், ஃப்ரம் ஹியர் என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷ் லெட்டரில் உங்களுக்கு யூ போட்டிருக்கீங்க இல்லையா, இங்கிலீஷ் லெட்டரில் உங்களுக்கு யூ தெரியலையா, அது மாதிரி போடுறீங்க, இசன்ட் இட் ஈஸியாக இருக்கா பாருங்கள், இது திஸ் இஸ் ஐ, சொல்லுங்கள் பாப்போம், திஸ் இஸ் ஐ.
See my hand how it goes. Very good. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? This is I. Without taking your hand, you can just write. By practice, you can write it very well. Easy இருக்கா உங்களுக்கு? This is I. பாருங்க, easy இருக்கா? Very good, very good. இப்ப என்ன முடிஞ்சிருக்கு நமக்கு? ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ பார்த்துட்டோம் நம்ம. அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஓ பார்க்க போறோம். ஓ வந்து பாத்தீங்கன்னா, சோ மெனி சில்ட்ரன் தே கான்ட் ரைட் ப்ராப்பர்லி. ஏன் அப்படின்னா, இட் லுக்ஸ் வெரி டிஃபிகல்ட், பட் ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஈஸி ஒன். ஐ டெல் யூ பை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம். அதே மாதிரி தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஓ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் லெட்டர், ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க, சின்ன ஒரு ஓ போடுறோம். நம்ம எப்போதுமே நம்ம போட்டுட்டு வரோம் இல்லையா, சின்ன ஒரு ஓ, ஒரு கர்வ் வரும், ஒரு கர்வ் வரும். இன் திஸ் கர்வ் யூ ஷுட் ஸ்டாப் இன் திஸ் பாயிண்ட். நீங்கள் என்ன பண்ணணும், இதிலே ஸ்டாப் பண்ணிக்கணும். யூ ஷுட் நாட் பிரிங் இட் லைக் திஸ், இப்படி போடக்கூடாது, இது வந்து ராங். ஸோ என்ன பண்ணணும், ஒரு சின்ன ஓ போட்டு அந்த கர்வை இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், அந்த கர்வை ஜஸ்ட் டேர்ன் லைக் திஸ். இப்போ டேர்ன் லைக் திஸ்னால் நீங்கள் போய் யூ ஷுட் நாட் டச் த, இது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, தட் ஷுட் பி கேப். பாருங்கள், நான் மறுபடியும் போடுறேன் பாருங்கள், இப்படி போட்டு டேர்ன் பண்ணி பிரிங் இட் அவுட். பாருங்க, பிரிங் இட் அவுட்னா இப்படி பண்ணிடக்கூடாது, இப்படி பண்ணிடக்கூடாது, திஸ் இஸ் ராங். சரியா, எப்படி பண்ணணும் கொஞ்சமாக, அதுதான் சொல் மேம் சொன்னேன் ஏற்கனவே, இங்கே எப்படி இது இருக்கணுமோ அதே மாதிரி இந்த இடம் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். பிரிங் இட் அவுட்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ரொம்ப போயிடக்கூடாது. சரியா, பாருங்கள் மறுபடியும் மேம் சொல்கிறேன், ஒரு கர்வ் போடுறீங்க, உள்ளே டேர்ன் பண்ணுறீங்க, வெளியில் கொண்டு வரீங்க, கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்படி கொண்டாந்து வளைச்சிருங்க. வந்துருச்சு, அழகாக வந்துருச்சு. உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், ஓ திஸ் இஸ் ஓ, திஸ் இஸ் ஓ. ஈஸியாக இருக்கா பாருங்கள், திஸ் இஸ் ஓ பாருங்கள், ஈஸியாக இருக்கா பாருங்கள். இந்த ஈ எப்படி கஷ்டம்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ஓ கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. மேம் வந்து உங்களுக்கு இந்த ஓ இன்னொரு தடவை சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். பாருங்கள், ஒரு சின்ன ஸ்மால் ஓ போட்டுக்கோங்க, சின்ன ஸ்மால் ஓ போட்டுக்கிட்டு ஒரு கர்வ் போடுங்க. இன் திஸ் கர்வ் யூ ஷுட் பி ஸ்டாப் இன் திஸ் பிளேஸ். என்ன பண்ணியிருக்கணும், இதுவும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், உள்ளே கொண்டு போங்க. உள்ளே கொண்டு போகும்பொழுது இது டச் பண்ணக்கூடாது மேலே, தட் ஷுட் பி கொஞ்சம் கேப் இருக்கணும். திருப்பி வாங்க, வெளியில் வாங்க, இந்த கோட்டை ஒட்டியே வெளியில் வாங்க. வந்துட்டு திருப்பி அந்த கோட்டிலருந்தே திருப்பி நீங்கள் கொண்டு வந்து இங்கே கொண்டு வரணும். பாருங்கள் என்ன வந்துருச்சு பாருங்கள், ஓ வந்துருச்சு. பாருங்கள் மறுபடியும் மேம் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு, ஓ எப்படி போடணும், உள்ளே கொண்டு போகணும். சீ மை ஹேண்ட் ஹவ் இட் கோஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? பாருங்கள், வித்தவுட் டேக்கிங் மை ஹேண்ட் ஐ ஜஸ்ட் ரைட். பார்த்தீங்களா, இது என்னது, ஓ. ஈஸியாக இருக்கா உங்களுக்கு, ஈ புரிஞ்சிருச்சா? சரி, ஓ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சரி, ஓகே. நெக்ஸ்ட் லெட்டர் இஸ் ஓ. ஓ சேம் வே, நீங்கள் ஓ போட்ட மாதிரியே தான், பட் அதில் ஒரு எண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன ஜீரோ போட போகிறோம். பாருங்கள், ஓ போட்டிங்க, ஜஸ்ட் லைக் ஓ யூ ரைட்டிங் ஆல்ரெடி, வி ஹவ் ஆல்ரெடி சீன் ஓ, நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இது வந்து ஓ ஃபார் ஓ. பாருங்கள், ஓ போடுற மாதிரியே நீங்கள் போட்டுட்டு End it with small zero. End it with small zero. பாருங்க, ஓ கிடைச்சிருச்சா உங்களுக்கு? ஓகே, பாருங்க, ஓ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஓ end it with small ஓ. சின்ன ஒரு ஓ போட்டிங்க அப்படின்னா என்ன கிடச்சிரும் உங்களுக்கு, ஓ கிடச்சிரும், ஓக்கு அடுத்த வார்த்தை கிடச்சிரும். ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து ஓ. இந்த ஓ, இந்த ஓ, ஓ
ஓ இந்த மூணு எழுத்துக்களையும் பார்த்தீங்கன்னா இந்த ஓ வந்து பொதுவாக வரும் பார்த்துருப்பீங்க ஓ ஓ ஔ சரிங்களா இப்போ நம்ம அந்த அந்த கடைசி எழுத்து உயிரெழுத்துக்கள்லாம் கடைசி பன்னிரெண்டாவது எழுத்து நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து ஔ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம ஓ போட்டிருக்கோம் சரியா நம்ம ஆல்ரெடி நம்ம ஊ பார்த்தோம் இல்லையா நம்ம ஊ பார்க்கும் பொழுது என்ன பண்ணணும் ஒரு அட்டாச்மெண்ட் போட்டோம் இல்லையா எப்படி போட்டோம் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு ஊ போடும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் ஒரு அட்டாச்மெண்ட் நம்ம இப்படி போட்டோம் இல்லையா அதை தான் இங்கே நான் போட போகிறேன் இந்த லா இருக்கு இல்லையா இந்த லா தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய லா இந்த லா வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் சரியா பாருங்கள் இந்த லாவை இங்கே போட போகிறேன் ஒரு சின்ன ஓ அப்புறம் ஒரு கர்வ் அப்புறம் ஹரிசாண்டல் லைன் லீவ் சம் ஸ்பேஸ் ரைட் ஒன் பாருங்கள் என்ன கிடச்சிருச்சு இது இதோடைய மொத்த எழுத்து பாருங்கள் இந்த டூ லெட்டர்ஸ் ஆர் தேர் பட் இட் கன்சிடர் ஒன் லெட்டர் அவு இதை ஓலான்னு படிச்சிடக்கூடாது நீங்கள் அவு அப்படின்னு படிக்கணும் பாருங்கள் மேம் மறுபடியும் போடுறேன் பாருங்கள் ஓ போடுறோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் ஒரு லா போடுறோம் திஸ் இஸ் அவு திஸ் இஸ் அவு மறுபடியும் உங்களுக்கு மேம் சொல்லித்தரேன் பாருங்கள் இந்த அவு எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி நீங்கள் ஓ போட்டிருக்கிறீங்க ஓ போட்டுருங்க போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க லா போடுறீங்க இது பேர் என்னது அவு ஓகே சில்ட்ரன் இப்போ உங்களுக்கு நான் உங்களுக்கு மேம் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் ஆ ஆ இ ஊ இத்தனை எழுத்துக்களும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் மேம் சொல்லி கொடுத்ததை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உட்காந்து பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு இந்த நீங்கள் ஆ டு ஆவும் உட்காந்து நீங்கள் பண்ணிடலாம் தேங்க்யூ